கோவையில் புதிய பயணிகள் நிழற்குடை அமைக்கும் பணியை எம்எல்ஏ கே ஆர் ஜெயராம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கோவை மாநகராட்சியின் 24வது வார்டுக்கு உட்பட்ட வினோபாஜி நகர் பகுதியில் பயணிகள் நிழற்குடை அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதற்கான பணியை எம்எல்ஏ கே ஆர் ஜெயராம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் உலகநாதன், வட்டக்கழக செயலாளர்கள் மனோகரன், லட்சுமணன் உட்பட பலரும் பங்கேற்றனர். கடலூரில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு எம்எல்ஏ அருண்மொழி தேவன் கை கடிகாரங்களை வழங்கினார். திட்டக்குடியில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் போக்குவரத்து பணியாளர்களுக்கு கை கடிகாரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மேற்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு திட்டக்குடி போக்குவரத்து பணிமனையில் பணியாற்றும் அண்ணா தொழிற்சங்க ஊழியர்களுக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி படங்களுடன் கூடிய கை கடிகாரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்.